வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். தமிழ்நாடு வடசென்னை திருவெற்றியூர் நாதஸ்வரம் தவில் இசைக்கலைஞர்கள் பொதுநல சங்கம் 3rd ஆண்டு விழா கேபி சங்கர் எம்எல்ஏ பங்கேற்பு. திருவெற்றியூர் டிகேபி திருமண மண்டபத்தில் இன்று 20/7/2022 திருவெற்றியூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் தமிழ்நாடு வடசென்னை திருவெற்றியூர் நாதஸ்வரம் தவில் இசைக்கலைஞர்கள் பொதுநல சங்கத்தின் 3rd ஆண்டு விழா நிகழ்ச்சி சங்கத்தலைவர் டி முருகேசன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சங்கத்திற்கு நிதியுதவி செய்தார். இந்நிகழ்ச்சிக்கு பிஜி சுப்பிரமணியம், எஸ் பழனிவேல், வி சதாசிவம் முன்னிலை வகிக்க, பி கே எம் ரவி, ஜி சண்முகம், இ சந்திரன் ஆகியோர் வரவேற்றனர். நிகழ்ச்சியில் ஆர் சி அசைத்தம்பி, பி எஸ் சைலஸ், கார்த்திகேயன், விமல்தாஸ், பால உமாபதி, செல்வம் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் சங்கத்தைச் சேர்ந்த நாதஸ்வர வித்வான்கள், தவில் வித்வான்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். சங்கத்தின் சார்பாக திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மற்றும் ஆர் சி அசைத்தம்பிக்கு நினைவு பரிசு வழங்கினர். ரொம்ப கஷ்டம். நீங்க பண்ணியனா அவங்களுடைய இசையால தான் இந்த திருமணமே நடக்குது. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு மாங்கல்யம் தந்தினானேன்னு சொல்லும் போது கூட நீங்க அடிக்கிற மூலத்தை தான் இருக்கு. அடிக்கும் போது நீங்க அந்த அப்போதான் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று அனைத்து செல்வங்களும் பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லுது. உங்களுடைய மோல என்ன நாதஸ்வரன் ஊதி இல்லைனா எந்த ஒரு ரசனையுமே இருக்க. திருமணமாக இருந்தாலும் சரி, அது கோயில் காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம்னாலே உங்களுடைய அந்த மங்கள வாக்கியம்தான் மங்களகரமாக இருக்குமே தவிர. ஆகவே நீங்கள் எல்லாம் வரக்கூடிய காலங்கள் என்ன சொன்னது போல, நம்முடைய முருகேசன் சொன்னது போல, உங்களுக்கு முதியோர் பெற்று பண்ணுறாங்க. என்ன மாதிரி உதவி வேணாலும் என்ன கூடுவாங்க, நீங்கள் ஒரு முதியோர் பெற்று 10 பாம்பு கொடுங்க. நான் ஒரு நாள் 2 நாள் நிச்சயம் செஞ்சுதேன். அடுத்த மாதம் ஒரு 10 பாம்பு கொடுங்க. அடுத்த மாதம் நான் நிச்சயம் செஞ்சுதேன். இது போல் ஒவ்வொரு மாதமும் 10 பேருக்கோ இல்லை ஒரு 15 பேருக்கோ நிச்சயம் செஞ்சுதேன். நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், என்னால் இடம் வாங்கி கொடுக்க முடியாது. நான் பொய் சொல்லக்கூடாது. சொல்லிட்டா திரும்பி நான் பேசணும். நான் இடம் வாங்கி தர முடியாது. உங்களுக்கு என்னால் வீடு வாங்கி தர முடியும். அதுவும் நம்முடைய கழக தலைவர் தளபதி எடுத்து கூறி, குடிசை மாற்று வாரியத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் தாமோ அன்பரசன் சொல்லி கூடி நான் பேசிட்டேன். அவர் வந்து லெட்டர் கொடுத்தோடு நான் பேசியிருக்கேன். குடிசை மாற்றினுடைய எம்டிக்கு நான் பேசியிருக்கிறேன். நான் சொன்னது கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போ அவங்க சொன்ன போல அசோசியேட் மூலயமா எனக்கும் ஒரு லெட்டர் கொடுத்து, நம்முடைய முதல்வருக்கும் ஒரு லெட்டர் கொடுத்து, இந்த துறையினுடைய அமைச்சர் அன்பரசனுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் எந்த அளவுக்கு இதை அதிகப்படுத்தி இந்த வீடை வாங்கி தர முடியுமோ. நான் ஒரு 25 வீடு வாங்கி தர முடியும்னு சொன்னேன். அவர் சொன்னது போல ஏன் ஒரு வீடு வந்து 10 லட்சம் ரூபா இன்னைக்கு கொடுக்க போகிற வீடு ஒரு வேலை 10 லட்சம் ரூபா. அது வெளியில் எல்லாம் நிற்கிறாங்க. அதை அந்த வேலை வீடை மாத தவணையில் நான் நிச்சயம் வாங்கி தருவேன். ஆனால் எனக்கு மொத்த பேருக்கு வாங்கி தருவேன் நான் சொல்ல விரும்பல. நீங்களும் நான் கூட்டி போகிறேன். முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் நேரம் கொடுப்போம். அந்த லெட்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி எங்களுடைய சமுதாயத்திற்கும் என் சமுதாயத்திற்கு கலைஞர். ஏன்னா இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தொகுதியிலே திருவண்ணூர் தொகுதியிலே கிட்டத்தட்ட 10,000 வீடு இருக்கு. 10,000 வீட்டிலே நம்ம ஒரு 200 வீடு 300 வீடு போகிறதுல அரசாங்கத்துக்கு எந்த மனமாற்றம் இருக்காது. நம்ம போய் கேட்க
நிகழ்ச்சியின் முடிவில் சங்கத்தின் தலைவர் டி முருகேசன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், மங்கள நிகழ்ச்சிகளில் மங்கள வாத்தியங்கள் இசைக்கும் இசைக்கலைஞர்களுக்கு என தனி நல வாரியம் அமைத்து தவில் நாதஸ்வர கலைஞர்களின் வாழ்வாதாரத்திற்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தாா்.